தமிழகம் முழுவதும் மீண்டும் முழு ஊரடங்கு, தமிழக அரசின் அதிரடி முடிவு. இந்த செய்தி பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனாவினுடைய இரண்டாம் அலை பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கு நடைமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இடையில் கடுமையான முழு ஊரடங்கு, அதாவது எந்த விதமான கடைகளும் திறக்காமல் கடுமையான ஊரடங்கை கடைபிடித்தாங்க. அதனுடைய விளைவாக ஓரளவுக்கு கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைய தொடங்கினது. அவ்வாறு குறைய தொடங்குவதற்கு ஏற்ப ஒவ்வொரு மாவட்டங்களையும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாவட்டங்களை வகை வகையாக பிரித்து தளர்வுகளும் வழங்கினாங்க. தற்போது கடந்த 2-3 வாரங்களாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் ஒரே மாதிரியான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழலில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது, கடந்த ஒரு சில நாட்களாக தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை வந்து கவலைகளை செஞ்சிருக்கு. அந்தளவுக்கு தினசரி பாதிப்பானது முதல் நாளோட அதிகமாக அதிகரிச்சுட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் கடுமையாக உயர்ந்துட்டே வர்றாங்க. ஸோ இதனுடைய விளைவாகத்தான் சென்னை போன்ற பெருநகரங்களில் இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 முக்கியமான இடங்கள், அதாவது பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் கடைகள் மூட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் தமிழக முதல்வர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணலாம். அதாவது தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களையும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் அதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கலாம், அந்த ஏரியாவை மூடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை ஆணையர்கள் அந்த உத்தரவை பிறப்பிக்கலாம் அப்படின்ற புதிய அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிகுறிகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் மிக விரைவில் முழு ஊரடங்கு அமலாவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா பொதுமக்கள் அரசு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகளை பின்பற்றினால் மட்டும்தான் முழு ஊரடங்கை தவிர்க்க முடியும். அதே சமயம் கொரோனாவுடைய 3வது அலையிலிருந்து நம்மையும் காத்து நாட்டையும் காக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காமல் புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.